नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ओं मानो भद्राः कृतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ओं श्री सद्गुरुपरमात्मने नमः। विवेक चूडामणि என்ற விஷயத்தில் போதோபலப்திகி என்றதான விஷயத்தை அந்த அத்தியாயத்தை நம்ம கத்துக்கிறோம். இப்போ உத்தமனான சீடன் சிஷ்யன் வந்து ஆத்மசாட்சா்காரம் அடைந்த பிறகு பிரம்மத்தை எப்படி எல்லாம் பார்க்கிறார், பிரம்மத்தை எப்படியெல்லாம் அவர் புரிஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறதான விஷயத்த அவர் வாயாலேயே மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியதான ஒரு உன்னதமான ஒரு அத்தியாயம் இந்த கோதோலப்திங்கிறதான அத்தியாயம். 505வது ஸ்லோகத்தை என்ன சொல்றாரோ, साक्षिणं सक्षधर्मा संस्पृशन्ती विलक्षणम् अविकारामुदासीनं गृहधर्मा प्रदीपवत्। எப்பவுமே சாட்சி என்றதான ஒரு பொருள், சாட்சியம் என்றதான ஒரு பொருள். ஒரு பொருளை எப்பவுமே யாராவது சாட்சி பண்ணிட்டு இருப்பாங்க, ஆள் சாட்சி பண்ணிட்டு இருப்பார், இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதாவது ஒரு பொருள் எதையா ஒண்ணு பார்த்துட்டேதான் இருக்கு. சோ சாட்சியமாக இருக்கக்கூடியதான பொருள்கள் அதனுடைய தர்மத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கக்கூடியவர்கள் சாட்சியாக அமைந்திருக்கக்கூடியவர். சாட்சியன்றதான ஒரு பொருள், அதை பார்க்கக்கூடியதான ஒருவர், அந்த ஒருவரும் சாட்சியாக நினைச்சுக்கலாம், அந்த பொருளையும் சாட்சியாக நினைச்சுக்கலாம். அப்ப நாம இங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, இந்த சேர், இந்த போட்டோ, இந்த வால் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு, இவங்க எல்லாம் சாட்சி நம்ம உட்காந்துருக்கோம். சர்வ பொருளும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே சாட்சியாக இருக்கு. சோ புத்தியாதி உபாதிகள், புத்தி, சித்தம், மனம், அகங்காரம், அப்பேற்பட்டதான கரணங்கள், அந்த கரணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. இப்பேற்பட்டதான புத்தியாதி உபாதிகி, புத்தியிலிருந்து இருக்கு ஆரம்பிக்கக்கூடியதான உபாதிகள், உடம்பே உபாதி, உடம்பு ரொட்டின் இருக்கிறதான பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், புத்தம், புத்தி, சித்தம், மனசரம், 24 விகாரம், 36 தத்துவங்கள் எல்லாமே உபாதி தத்துவமாக தான் நமக்கு இருக்கு. இந்த உபாதிகள்ல எதுக்கு அப்படின்னா ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ வச்சுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கோ. இந்த ஒரு பொருளுமே உலகத்துல இதெல்லாம் உபாதி. இப்ப நமக்கு உடம்புக்கு எதுக்கு இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னா இதை வைத்துக்கொண்டு சாட்சாத்காரம் பண்ண வேண்டியது. இதை வச்சிருந்து ஜீவோ பிரம்மைவ நாபரா என்றதான பரம சத்தியத்தை பூர்ணமாக உணர்ந்து கொள்வதற்கு தான் இந்த உடம்பு. அந்த உடம்புக்கு வந்து சுகம் துக்கம் எல்லாம் சேர்ந்து வர்றது பிகாஸ் ஆஃப் த மனத்தினுடைய நிலை, மனோநிலை. மனிதர்கள் மனிதனுடைய மனசு வந்த நிலையாக வச்சுட்டாரா ஆதி பிரச்சனை அவனால் தப்பிக்க முடியும். மனசு ஒரே ஒரு நிலையில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த புரூமத்தியே பொட்டு வச்சுக்கிற சம்பிரதாயம் வந்தது. புரூமத்தியே நிவாசிதா மனம், மனசு இந்த கால் விரல இருந்து தலை வரைக்கும் சர்வவியாபியாக இருக்கு. அப்படி இருந்தால் கூட அதனுடைய நிவாசஸ்தானம் எது அப்படின்னா, அதனுடைய ரெஸ்டிங் பிளேஸ், அதனுடைய வீடு எது அப்படின்னா புரூமத்தியம். சோ புரூமத்தில வந்து மஞ்சள் சம்யுக்தமான குங்குமம், அழகான சீதத்தை தணுக்க கொடுக்கக்கூடியதான சந்தனம், வாழ்க்கையில பிரம்ம தத்துவத்தை உணரக்கூடியதான விபூதி, இது எல்லாத்தையும் வந்து புரூமத்தியை போட்டுக்கிறதுனால என்ன ஆகும்னா மனசு வந்து நிலையாகும், மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மனசை வச்சு விளையாடக்கூடியதான ஹிப்னாட்டிசம் பண்ணக்கூடியவா, இந்த மெஜிஷியன்ஸ் அவளுக்கு எல்லாம் புரூமத்தியை நெத்தியில பொட்டு வச்சுட்டு போனா அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா அப்பேற்பட்டவங்களை அவங்களால வசீகரணம் பண்ண முடியாது, அதனால அழிஞ்சிட்டு வா அப்படிமா.
அவ்வளவு மகத்தரமான ஒரு விஷயம் இந்த பரமசத்தியம். ஏன்னா மனசு எல்லா இடத்துல இருக்கு, நம்ம சனாதன தர்மம் மட்டும்தான் கண்டுபிடிச்சது மனசு தூமத்தே வசதம், இதுக்குள்ளதான் வசிக்கிறது. ஏன்னா சந்திரமா மனசோ ஜாதக, சந்திர தத்துவமாக சீதத்தை கொடுக்கக்கூடியது, குளிர்மையை கொடுக்கக்கூடியது, நல்ல நிலையை கொடுக்கக்கூடியது, சுக சௌக்கியமான அனுபவங்களை கொடுக்கக்கூடியது, எல்லாம் சந்திரனுடைய அனுகிரகத்தினால வருது. அப்பேற்பட்டதான சந்திரஸ்வரூபமாக இருக்கிறது இந்த மனசு. மனசுக்கு எப்பவுமே குளிர்மை தேவை. குளிர்மை என்றால் சௌக்கியம், சுகம், சந்தோஷம். மனசு ஒரு நாளைக்கு கஷ்டப்படணும்னு விரும்புறதே இல்லை. யாருமே எப்பேற்பட்டவன் ஆனாலும், திருடனா பிறந்தா கூட, திருடனுக்கு குழந்தையா பிறந்தா கூட, அவன் தன்னுடைய தொழில் இந்த பயிரை தூக்க கூடாது அப்படிங்கறத முயற்சி பண்ணுவார். அவன் எங்க ஸ்கூல்ல போய் என்ன எந்த விதமான கல்வியும் கற்கலைனா கூட, ஒரு நல்ல ஸ்கூல்ல பார்த்து அதுல போடணும் அப்படி விரும்புவார். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில மனசுக்கு கிடைக்கக்கூடியதான சுகத்தை விட பெருசு வேற எந்த சுகமும் இல்லை. சரீர சுகத்தை விட பெரிய சுகம் மனசுகம். சோ அந்த மனசை வந்து குருமத்தியே இருக்கு, குருமத்தியம் வழியாகத்தான் அது வந்து போறது, குருமத்தியம் வழியாக அது பேசறது, அதை வழிதான் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அதனால்தான் மெடிடேட் பண்ற டைம்ல கண்ணெல்லாம் மூடி குருமத்தியத்துல மனசை கொண்டு வர சொல்றார். புரியுதா? சோ அந்த மனசனுடைய ஸ்தானங்கிறது அந்த நாட்டில் அந்த இடத்துல வந்து பொட்டுட்டு சொல்றான். பொட்டு அப்படின்னா பிந்து, பிந்து தர்ப்பண சந்துஷ்ட பூர்வஜா பிரபிராம்பிகாயே நம. நாம் எங்கெல்லாம் பிந்து வைக்கிறோமோ அந்த இடமெல்லாம் பராசக்தியினுடைய பிரதிஷ்டு நடக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு நம்ம காலையில இருந்து குளிச்சு பொட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னா அங்க ஒரு பிரதிஷ்ட பண்ணிட்டோம். பராசக்தியினுடைய அம்சத்தை, ஒரு சக்தி பீடத்தை பிரதிஷ்ட பண்றோம் நாம், அதுக்கு சமம். ஒவ்வொரு மகர்ஷிகளும் கோவில் கட்டி பெரிய 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 கும்பாபிஷேகத்தை பண்ணி அந்த இடத்துல எப்படி செழிப்பாக அந்த தெய்வீக சக்தியை வளர்த்து எடுத்தாலோ, அத மாதிரி நாம் ஒவ்வொருவரும் தினமும் பொட்டு வச்சுக்கிற நேரத்தில் அங்க சக்தி பிரதிஷ்ட பண்றோம். அவ்வளவு மகத்தரமானது அது. முக்கியமாக 9 இடங்கள்ல சக்தி பிரதிஷ்ட பண்ணலாம். அதுல ரொம்ப சிறப்பானது குருமத்தியே. அப்பேற்பட்டதான எல்லாத்துக்கும் சாட்சி ரூபமாக இருக்கிறது ஒரு தத்துவம். அந்த சர்வசாட்சி, அந்த சர்வசாட்சியாக இருக்கக்கூடியதானது பரம சைதன்யம். அந்த சைதன்யத்துக்கு ஆத்மா என்றதான பெயர். புத்தி சொல்லக்கூடியதான தர்மங்களோ அல்லது நடைமுறையில வாழ்க்கையில சித்தப்படுத்திருக்கக்கூடியதான நிஷ்டை அனுஷ்டான தர்மங்கள் எல்லாம் எதுவுமே இந்த ஆத்மாவுக்கு பாதகம் கிடையாது. அது வெறும் சாட்சியாக மட்டும்தான் இருக்கு. பூதம் நம்ம வச்சுக்கிறதான ஒரு ப்ரீஃபிக்ஸ், நல்ல போஸ்ட் ஃபிக்ஸ் வச்சுக்கோங்க. நாம வச்சிருக்கக்கூடியதான ஒரு கன்விக்ஷன் தான் சாட்சினா, ஒரு சாட்சி தான் சா அக்ஷிஹி. சத்தத்தை பார்க்கக்கூடியது, சதா சர்வகாலமும் பார்த்துட்டு இருக்கக்கூடியது சாட்சி அப்படின்னா எப்பவுமே. அதான் இன்னைக்கு ஒரு சாட்சி, நாளைக்கு ஒரு சாட்சி கிடையாது. சாட்சி எப்போ ஒருக்கா சொல்லிட்டானோ லைஃப் லாங் அதுலதான் பிடிச்சிருப்பான், பிடிச்சிருந்துக்கணும். பொய் சாட்சி சொல்றது இல்ல, சாட்சியை மாத்தி பேசுறதும் இல்ல, தப்பு. ஆமா, வெறும் பரம சைதன்யம் வெறும் சாட்சி. அந்த சாட்சிக்கு எதுவும் அப்ளிகபிள் கிடையாது. கோர்ட்லயே கூட சாட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தையும் பார்க்கல, அவ்வளவுதான். என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்பறம் அதுக்கும் சாட்சியோட பொறுப்பு கிடையாது, அது ஜட்ஜோட ப்ராப்ளம். புரியுதா? நாம என்ன கர்மா பண்ணினாலும் பண்ணாட்டாலும் ஒரு பரம சைதன்யம் பார்த்துட்டே இருக்கு. நாம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதுக்கு பாதிப்பு இல்லை. அது நம்மளுடைய இன்டலெக்ட், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கஷ்டம், அது தந்தாமே நம்ம பண்ணிருப்போம். சாட்சிக்கு சம்மந்தம் கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்றார், ஒரு கிரகத்துல பல காரியங்கள் நடக்கிறது, அதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த வீட்டில் எரிஞ்சிருக்கக்கூடியதான தீபம். இந்த தீபங்கிறது எப்பேற்பட்ட தீபமாக இருக்கலாம், இந்த திருவிளக்காக இருக்கலாம், இல்ல லைட் எரியறதாக இருக்கலாம், இல்ல சூரியனுடைய ரஷ்மி உள்ள வர்றது அந்த வெளிச்சமாகலாம், எப்படியோ
அந்த வீட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியதான தீபம். அந்த கிரகம் என்றதுக்கு பொருள் நம்மளுடைய உடம்பு. நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த ஜீவதத்துவம் ஆத்மஸ்வரூபமாக பிரகாசித்துக் கொண்டு தீப ஜோதிரூபமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி தீபமாக ஜொலிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால ஆக்ஷன் பண்ணிக்க முடியும், நம்மளாலே கர்மா பண்ணிக்க முடியும், நம்மளால அசைய முடியறது. அந்த தீபம் அணிஞ்சு போயிடுதுன்னா உடம்பு அசையாது, உடம்பு படுத்த படுக்கையில் அப்படி படுத்துடும் பிரேதஸ்வரூபமாக. அது எந்தெந்த நடக்கணும், ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சு பார்க்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த உள்ளிருக்கிற அந்த தீபம் எரிய வேண்டும். தீபம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. அந்த கிரகத்தையும் கிரகத்தை சேர்ந்ததான எல்லா விதமான கர்மாவுக்கும் அது பிரகாசம் கொடுக்கிறது. நல்ல கர்மாவுக்கும் அது பிரகாசம் கொடுக்கும், கெட்ட கர்மாவுக்கும் பிரகாசம் கொடுக்கும். ஒரு வீட்டில் சண்டை மண்டையோடையும், ஒரு வீட்டில் பூஜை புனஸ்காரம் மந்திரம் இருக்கும், ஒரு வீட்டில் ரொம்ப தனிவாக பேசக்கூடியதான சுபாவம் எல்லாருக்குமே இருக்கும். தாய் தந்தை குழந்தைகள் இருந்து அத்தனை பேருக்கும், வேலைக்காரர் கூட ரொம்ப பவ்யமாக பேசுற சில இடங்கள் இருக்கும். சில இடங்கள்ல எப்பவுமே எல்லாத்தையுமே எரிஞ்சு விடுறதான சுபாவமா இருக்கும். இப்படி பலவிதமாக இருக்கும். எப்படியானாலும் எல்லாரையும் அது பார்த்துட்டே இருக்கும். அப்பேற்பட்டதான இந்த தீபம் நிர்விகல்பமாக இருக்கிறது, நிர்விகாரமாக இருக்கு. இவ கத்துலானே அப்படின்ட்டு ஓஹோன்னு எரிய மாட்டேங்கிறது, கத்த ரொம்ப சௌமியமா பேசுறேன் அப்படின்னு கீழே பார்த்து தெரியுது. இது வந்து எதுக்கு சொல்றா அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்றாரு ஒரு ரியாலிட்டிக்கு. ஆனா விளக்குக்கு மாற்றம் உண்டு. நம்ம மனசுல என்ன எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளக்கு எரியும். இங்க எப்படி விளக்கு எதுனாரு, அப்கோர்ஸ் திரி எண்ணெய், அந்த விளக்கினுடைய அமைப்பு, இட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். நமக்கு உடம்பு எல்லாம் ஸ்பஷ்டமாக பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஓஹோதான் சொல்லிக்கலாம். எப்ப பாரு வயிற்று வலி அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சோ பொருளுடைய பர்ஃபெக்ஷன் தேவை, அந்த தீபத்தினுடைய நல்ல பெனிஃபிட்ட கிடைக்கிறது. இப்ப இயற்கையாகவே பிறவியிலிருந்தே அவன் வந்து முடந்தனாக பிறந்தான், ஏதோ அங்க வைகள்யம் இருக்கு. அப்பேற்பட்டவனுக்கு எப்பவுமே மனசுல ஒரு ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கும், நம்ம யாரோ டிபெண்ட் பண்ணி வாழணும், நமக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஒரு கவலை இருந்துட்டே தான் இருக்கும். புரியுதா? அதே மாதிரி கவலை இந்த தீபத்துக்கு உண்டு. நாம் வீட்டில் எரியப்படக்கூடிய தர தீபத்துக்கு பிரத்யட்சமாக உண்டு. அதனுடைய ஆறாம் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்டல் கிளியரா தெரியும். விளக்கு சந்தோஷமாக எரிஞ்சிருக்கா இல்ல துக்கப்பட்டு எரிஞ்சிருக்கா, இதையெல்லாம் பார்த்து விளக்கு மகிழ்ச்சி அடையறதா இல்லையா எல்லாம் கண்டுபிடிக்கலாம். பகவத்பாதருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொன்னார், ஒரு வீட்டில் இருக்கக்கூடியதான விளக்கு நிர்வீகாரமாக எரிந்து கொண்டிருக்கு. ஒரு சத்கர்மா ஒரு மங்களகரமா பண்ற வீட்டில் எரியற விளக்க பார்த்தோம்னா பாக்குறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், விளக்குலையும் ஜோதி ரூப ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இறந்து போன வீட்டில் ஒரு ஒத்த விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க மூலையில, அதை பார்க்கறது துக்கம் அவங்களுக்கு இருக்கும், அந்த விளக்குக்கே ஒரு துக்கம் அடைகிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஆக்சுவலி மனசினுடைய சங்கல்பம் விகற்பம் போன்றதான குவாலிட்டி இருக்கிறதுனால மனசு தான் அது அந்த மாதிரி தோன்ற வைக்கிறது. எரிஞ்சிருக்க அப்படியே எரிஞ்சிருக்கு, பட் ஏன் நம்மளுடைய கற்பனையில ஒரு ஒரு கலப்படம் வருது, ஒரு சூப்பர் இம்போசிஷன் வருது நம்மளுடைய. இது மனிதனுடைய பெரிய ரோகம், எதை பார்த்தாலும் சூப்பர் இம்போஸ் பண்ணி பாக்குறது. புரியுதா? டெய்லி சூரியன் உதித்து அஸ்தமிச்சு தான் இருப்பா, ஆனா இன்னைக்கு எதுவும் சூரியன் கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்காரு. அப்படி இவருக்கு கேட்டா கொஞ்சம் பிரைட்டா சூரிய அல்லைக்கு இல்லைக்கு எல்லைக்கு ஒரே வளையா, அது வரை இப்ப வச்சு பாப்பா. இன்னைக்கு சூரியன் ரொம்ப டிம் தெரியல போயிருக்கு அவருக்கு, உடம்பு இல்லையா பாக சூரியன் இருக்கு, எப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ நம்மளுடைய மனசு என்றதான இந்த கண்ணாடி, அதுல பிரதிபிம்பம், அதெல்லாம் பிம்பம், இதுதான் பிரதிபிம்பம். இந்த உடம்பு உபாதைகள் எல்லாம் பிரதிபிம்பம், பெர்மனண்டாக இருக்கிறது எல்லாம் பிம்பம். அதனால கோவில்ல பிம்பம்னு பேர். கோவில் கோவில்ல இருக்கிறதான சிலைக்கு பிம்பம்னே சொல்ல காரணம் அது பெர்மனன்ட். இது வந்து பிரதிபிம்பம்,
அதே மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் அதிதேவதா உண்டு, பிரத்யதிதேவதா உண்டு. அத மாதிரி ஆகவே எல்லா கிரக கர்மத்தையும் அந்த தீபம் ஒன்று சேர்க்கவும், ஒன்று சேர்ந்த நேரத்திலையும் அது எரிஞ்சுட்டு இருக்கும், விலகி போகிற நேரத்திலையும் எரிஞ்சுட்டு இருக்கும். அதுபோல இந்த உடம்பு என்றதான கிரகத்தில சர்வ விவகாரங்களுக்கும் சாட்சி மாத்திரமாக இருக்கிறது இந்த ஆத்மா. இந்த சொல்லியிருக்கக்கூடியதான எந்த தர்மா தர்மங்களும் இந்த ஆத்மாவை பாதிக்கப்படுறதில்லை, பந்திக்கப்படுறதில்லை. அது எப்போது தனியாகவே இண்டிபெண்டாக சுதந்திரமாக நிற்கிறது. முதல்ல உடம்பு, அப்புறம் ஜீவன், அப்புறம் ஆத்மா, அப்புறம் பரமாத்மா. புரியுதா? மோஸ்ட் ஆஃப் த ஜீவராசிகளும் உலகத்தில் வாழறதுக்கு எல்லாம் உடம்பு மட்டும்தான் தெரியும். தொட முடியறது, கண்ணால பார்க்க முடியறது, ஆக்ஷன் பண்ணிக்க முடியறது, இதெல்லாம் உடம்பு. உடம்பு தான் சர்வம் அப்படின்னு ஒரு 85% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும் மைண்ட்ல. ஒரு 10% கொஞ்சம் அடிஷனலா திங்க் பண்ணுவார், உடம்பு மட்டுமல்ல, உடம்பு ஆட்சி அசைக்கக்கூடியதான் ஜீவன்கிறதான தத்துவம் இருக்கு. அந்த ஜீவனுக்கும் உடம்பாட்டமா ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ், ஒரு இடம் கொடுத்துருக்கா, ஒரு ஒரு ரூம் கொடுத்துருக்கா அவட பேங்க. இனி ஒரு 5% ஃபர்தர் ஆளுங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஜீவன்கிறது சாதாரண விவகாரம் கிடையாது, ஆத்மஸ்வரூபமானது, ஜீவ ஆத்மா என்பதான உணர்வு கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அப்புறமா 1% பாப்புலேஷனுக்கு ப்ராபபிளி இந்த ஜீவ ஆத்மாங்கிறது வேற யாரும் கிடையாது, பரமாத்மாவினுடைய ஒரு போர்ஷன் தான், அம்சா. அது ரொம்ப அயோட்டா 1% ஆஃப் த பாப்புலேஷன் தெரியும். அதுதான் சோல், சாட்சாத்காரம் கிடைத்தவர்கள், ஆத்ம சாட்சாத்காரம் அடைந்தவர்கள். நாம் இந்த வரைக்கும் பூமியில் பார்க்கறதான மோஸ்ட் ஆஃப் த பெரிய பெரிய மகான்கள் கூட அந்த ஆத்ம சாட்சாத்காரம் நடந்து கிடையாது. ஆத்ம சாட்சாத்காரத்தினுடைய சுக சௌக்கியங்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சிருந்தவா, சின்ன 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 அனுபவங்களாலையும் சாஸ்திரப்படத்தாலையும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரை பார்த்தாலும் அவருக்கு ஒரு ஒரு இன்பீரியர் நாட் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவருக்கு எப்பவும் மனசுல ஒண்ணு உண்டு, நம்மளோட பெரிய பொருள், நம்மளோட கொஞ்சம் அதிகம் பக்தி, நம்மளோட கொஞ்சம் இறைவங்கிற பழக்க வழக்கு இருக்கிற பொருள் இருக்கு அப்படின்ட்டு ஆரை பார்த்துல அவனை போய் உடனடியா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி காடை பத்தி, இறைவன் நீ பாத்திருக்கியா எப்படி இருப்பாரு, என்னெல்லாம் இருக்கு. ஹி ஆல்வேஸ் அந்த இன்க்யூஸ்டிவ்னஸ் அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான் அந்த ஆர்வத்தை சின்ன குழந்தையாட்டமா அந்த பாவனை காட்டிட்டே இருப்பா யாரை பார்த்தாரு. அவருடைய ஒரு ஸ்டைல், அவர் அந்த தர்மத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்கு அவதாரம் பண்ண மகாபுருஷன். அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, அவர் எந்த மதத்தை சொல்லியிருக்கக்கூடியதான பிரின்சிபிள்ஸையும் 2-3 நாள்ல கத்து விடுவார் ஃபுல்லா. இப்போ கிருஷ்ண பரமாத்மா 64 கலைகளை 64 நாள்ல கத்துந்தார் சந்தீபனி மகர்ஷிக்கு. 64 கலைகளை 64 நாள் எடுத்தது அவருக்கு கத்துக்கிறதுக்கு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ராமகிருஷ்ண பரமசுரம்பர் வந்து எல்லா சாதனையும் வைஷ்ணவ சாதனை 11 நாள்ல முடிச்சுட்டார், சித்தராயிட்டார் வைஷ்ணவத்தில். அப்புறம் சக்த சக்த வழிபாடு அவருடைய உடம்பிலேயே பூரணமாக இருக்கிறது, அது ஒண்ணுதான் தாந்திரிக முறை சந்திர சாதனை. அப்புறம் அப்படி இருக்கிற டைம்ல இஸ்லாம் மதம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப வசதி அப்படின்னு நாலு பேர் பேசிக்கிறது கேள்விப்பட்டவர்கள்தான். உடனே முஸ்லிமான் ஆயிட்டார். இந்த டோட்டல் இஸ்லாமிக் தத்துவங்கள்ல லைஃப் லாங் ஒரு மகாத்மாவாக இருந்து ஒருத்தர் என்ன சாதிக்க முடியுமோ 3-3 நாள் சாதிச்சார். இதெல்லாம்
இந்த பாஸ்ட் பர்த்ங்கிறது வரும் இல்லையே புண்ணியத்தினுடைய கெப்பாசிட்டி பிராக்டிஸ் பண்ணிருந்தான அந்த டிஎன்ஏவோட பவர். அதனால நிப்பேற்பட்டவாள் வந்து தேவையில்லாம குழந்தைகளை பெற்று போயிட மாட்டான். தேர் ஓன் லீவ் இதெல்லாம் ஸ்பெஷல் டிஎன்ஏ. நாமெல்லாம் வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணி மெடிடேட் பண்ணி தான் அந்த டிஎன்ஏ நம்ம எடுத்துக்க உடம்புல புரியுதா? ஒவ்வொருத்தரும் மெடிடேட் பண்ணது கிடைக்கும். இப்ப ஒருத்தரும் கிருஷ்ணனையும் பகவதி தேவியும் கும்பிடுறா அப்படின்னா எது கும்பிடுறான்? அவங்க டிஎன்ஏ நமக்கு வர்றதுக்காக வேற ஒண்ணு இல்லை. That's what actually happening. இல்ல புண்ணியம் பாவங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா அங்க வச்சிருக்கோம். மூணு நாள் அதான் சாதிச்சுட்டார். அப்படி இருக்கிட்ட கிறிஸ்டியானிட்டி ரொம்ப பெருசா பேசினார் சுவாமி விவேகானந்தர். கான்வென்ட் ஸ்கூல் எஜுகேட்டட் அண்ட் லா படிக்கிற ஸ்டூடெண்ட். எல்லாரும் இப்படி சொல்றாங்க, என்ன அந்த மகத்துவம் தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு நாள் முடிஞ்சிருந்தார் டோட்டல். அவளால என்ன சாதிக்க முடியுமோ அட்மோஸ்ட் டாப் மோஸ்டா அந்த டோட்டல் மதத்துல செஞ்சிருக்கிற வழிபாடு முறைப்படி நீ வாழ்ந்தா என்ன அச்சீவ் பண்ணுவாங்கிறது விஷயத்த ஒரு நாள் முடிச்சு. ஒரு நாள் கிறிஸ்டியனாக இருந்தார், மூணு நாளைக்கு முஸ்லிமானாக இருந்தார். கோயிலுக்கு போக மாட்டார், வேஷ்டி திருப்பி உட்டிப்பார், எல்லாமே அவா ஸ்டைல், தாலி வச்சிருப்பார், தலையை தொங்க போட்டுப்பார். பூர்ணமா மூணே மூணு நாள் முடிச்சிட்டார். மகான்கள் என்பவர்கள் வந்து ஆத்ம சாட்சா்காரம் பூர்ணமாக அடைந்தவர்கள். ஆனா ஆத்ம சாட்சா்காரம் கிடைத்த பிறகு அவன் என்ன செய்வா அப்படின்னா, யூஸ்வலா இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் வாய முடிவான், அதுக்கப்புறம் திறக்கவே மாட்டான். திறந்து பேசினால் எச்சல். நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் போலேன், அது எச்சல் ஆயிடுச்சு. எச்சில்படாத பொருள் உலகத்தில் இறைவன் பரமாத்மா என்றுதான மகத்தத்துவம். அதுதான் மகான்களுடைய மகத்துவம். அவங்க அந்த பொசிஷன் அச்சீவ் பண்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். அஷ்டமா சித்திகள் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஸ்வருடைய உபதேசப்படி சித்தி அடைந்த ஒருவனும் பரமாத்மா சைதன்யத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது. வேண்டுதல் அவர் பகவான் கிட்ட இறைவீட்ட வேண்டிப்பாராம். காளி கிட்ட எனக்கு எந்த சித்தியும் கொடுத்துறாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், பியோர் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கிறதுக்கு எனக்கு சாக்கம் தெரிஞ்சுக்க வேண்டாம், சம்மன் தெரிஞ்சுக்கணும் ஒண்ணுமே வேண்டாம். உங்ககிட்ட இருக்கக்கூடியதான அந்த அன்பு நிறைந்ததான அந்த பக்தி என்னிடம் போயிடக்கூடாது. அதுக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணா ஒரு கூட இருந்தா வேற ஒண்ணுக்கு வேண்டாம், பாக்கி நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு பக்தி சாதனை. சோ உலகத்துல இந்த உலகத்துல பிறந்த மகான்கள்ல அதி உத்தமமான மகான் அவர் ஒருவர் தான். ஏன்னா அத்தனை ரிலீஜியஸ் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணி சித்தி அடைந்தவர். ஒவ்வொருத்தரும் ஆதிசங்கர மகாத்மாவர் கூட சர்வஜ்ஞ பீடம் ஏறினாரே தவிர அவர் முஸ்லீமாகவோ கிறிஸ்டியனாகவோ சிந்தாகவோ சிக்காகவோன்னு வாழலை. இவர் எல்லா மதத்தையும் எல்லா டைப்லயும் வாழ்ந்தவர். பொம்பளையாட்டமா சாரி உடுத்தின்னு தேவி ஆகிறார் ஒரு காலத்துல, புரியுறதா? ஆணாகவும் பெண்ணாகவும் எல்லாமாகவும் அத்தனை விதமான ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கோ நிலை அத்தனையும் அடைந்து சிந்தி அடைந்தவர் மகான். ஆக்சுவலி அவர் ஒருவர் மகான். சோ ஒரு ஆத்மா சம்பந்தம் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான ஒரு பாக்கியம். அதனால்தான் முதல்ல உடம்பு நாம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் குறைக்கும், உடம்ப பெருசா நினைச்சுக்கும், உடம்புலயே அழிஞ்சு போகும் போச்சு. கொஞ்சம் பேர் வந்து அதுல கொஞ்சம் பெட்டர் கிளாஸ், ஒரு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இல்ல, இதுக்குள்ள ஒரு ஜீவன்கிறதான ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த உடம்பு ஓட்ட வைக்கிறது அப்படிங்கறதான ஒரு உணர்வு ஏற்படும். கொஞ்சம் ஜென்மாவில் அப்படி ஓடும். அதுக்கப்புறம் இந்த ஜீவன்கிறது வேற யாருங்கள், அதுதான் ஆத்மா. ஜீவோ பிரம்மைவனாபர, இந்த ஆத்மா தான் ஜீவனாக வந்து அந்த ஜீவனுக்கு சரீரம் தேவை. ஜீவனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆகவே உடம்புங்கிறதான ஒரு அறிவு, ஜீவன்கிறதான இன்னொரு அறிவு,
அதிலிருந்து மேல் போகிறது ஜீவாத்மா என்பதான நிலை. அதற்கு அப்புறமா தான் இந்த ஜீவாத்மாங்கிறது நத்திங் பட் பரமாத்மாவினுடைய அம்சம், பரமாத்மாவை சேர்ந்தது. சீர்ஷா புருஷக சகசாக்ச சகசிரவாத ஒரு அர்த்தம் உண்டு. ரவுண்டாக இருக்கிறதுங்கிறது அர்த்தம் சீர்ஷக அப்படின்னா. தலை மட்டுங்கிறது மட்டுமல்ல, ஆயிரத்துக்கு மேற்பட்டதால சிறச்சிருக்கக்கூடியவர்கள் சொல்லிக்கலாம். சீர்ஷக அப்படின்னா ரவுண்டு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பூர்ணம், பூர்ணம், ஃபுல் ரவுண்டு. அதான் பூர்ணமதா, பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் சந்திரே பூர்ணச்ச பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷரே. சோ அந்த பூர்ணமான ஒன்னிலிருந்து எடுக்கிறத இன்னொரு பூர்ணத்தினுடைய போர்ஷன் தான் வரும். அத மாதிரி உடம்பு, ஜீவன், ஜீவாத்மா, பரமாத்மா என்றதான ஒரு தேஜத்தை உணர்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஜென்மம் கிடைக்கும். சாதன வழியாக மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். நான் எந்த அளவுக்கு சாதனையை வந்து ஸ்பீட் அப் பண்றோமோ அந்த அளவுக்கு குயிக்கா வி கேன் ரீச் த ஸ்டேஜ், அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. அந்த சாதனை வந்து குயிக்கா ரீச் ஆகிறதுக்கு நிறைய பேருடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஒத்தாசை உதவியெல்லாம் எடுத்துக்கலாம், புண்ணியப்பிரதமான பொருள்களை உபயோகப்படுத்தலாம். ருத்ராட்ச மாலை, படிக மாலை, துளசி மாலை, புண்ணியப்பிரதமான பல புஷ்பங்கள், அந்த இறைவனுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர் என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டிட்டு இருக்கிறோம் அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம், நாமம் போட்டுக்கலாம், திருமுன்றம் போட்டுக்கலாம், ஊர்த்த குன்றம் போடலாம், கையில தங்க சக்கரம் எல்லாம் குத்திக்கலாம். எல்லாம் as much as possible to go very close to him. வேற ஒண்ணு இல்லை, அந்த க்ளோஸ் ரொம்ப பக்கத்தில் நெருங்கிறதுக்காக. இதுக்கு பேர் தான் என்னது, சதுர்வித முக்திகள் என்னெல்லாம், சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் இருக்கா இல்லையா. அப்ப சாலோக்கியம்னா இந்த உலகத்து இந்த இறைவனுடைய நெட்வொர்க் உள்ள வர்றது. ஏதாவது நாளைக்கு ஒரு மகாபுருஷனை பிறக்க வைக்கணும் உலகத்துல, சத்கர்மாவை பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு தேவை அப்படின்னா அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கணுமே, அவங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். இல்லனா ஏன் கொஞ்சம் பேர் மகாத்மாக்கள், கொஞ்சம் பேர் பிறந்து எப்படி எப்படி அது போவாது, கொஞ்சம் பேர் பிறந்து எப்படி எப்படி இல்லாம இருக்கா, கொஞ்சம் பேர் பிறந்து எங்க இல்லாம ஆகுறா, புரியுது வித்தியாசம் இருக்கு பார்த்தா. சோ அந்த சாதனையினுடைய எஃபெக்ட், அது வந்து பூர்வ புண்ணியம் சொல்லிப்பா, இல்லைன்னா பல ஜென்மாக்கள்ல அடைஞ்சிருக்கு கூடியதான தபோபலம், ஞானபலம் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். இது எல்லா பலங்களும் சேர்ந்து வரும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம பிறக்கிறதுனுடைய யோகத்துக்கு அந்த மாதிரி ஆளுகர்கள் செலக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல. இப்போ ஒரு கம்பெனியில ஒருத்தர் ரெக்ரூட் பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ரெக்ரூட் பண்றவருக்கு மைண்ட்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்கு என்ன மாதிரி ஆள் எடுக்கணும் அப்படின்னு. நீங்க 2000 பேர் அனுப்பிங்கோ 50,000 பேர் அனுப்பிங்கன்றது, அவர் எடுக்க போற பாட்டே அவர் எடுப்பார். பிகாஸ் ஹி ஹஸ் சம்திங் இன் ஹிஸ் மைண்ட். அதே மாதிரி இறைவனுடைய அந்த நெட்வொர்க்ல யாராருக்கு என்னென்ன விதமான அலாட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்கு டோட்டல் எலிஜிபிலிட்டி இருக்கோ 1000 கேண்டிடேட் இருப்பா, இல்ல அதுல 2-3 டிக்கெட்டை இறக்கி விடுவார். ஒரு மகா உலகத்துல வந்தாரானா 200 வருஷம் வி கேன் ஹேண்டில் ஆஸ் ஈஸிலி ஆஸ் பாசிபிள். கிருஷ்ண பரமாத்மா கீதை சொல்லி கொடுத்துருப்போம், 5000 வருஷத்துக்கு மேலேயாச்சு. இப்போ கீதை இருக்கா இல்லையா, பிரச்சாரமாயிட்டு இருக்கா இல்லையா, அதை கேட்டு திருமணவாளம் இருக்கா இல்லவா, ப்ரோஃபிட் கொண்டு கொடுத்துட்டு 1400 வருஷத்துக்கு மேலேயாச்சு. இதுக்கா இல்லையா, பிரச்சாரம் பண்றாரா இல்லையா, ஃபாலோ பண்றாரா இல்லையா, ஜீசஸ் வந்து 2000 வருஷத்துக்கு மேலேயாச்சு. சிக் மகாகுரு, மகாவீரர், ஜெயின மதம், அதுக்கு முன்னாடி எத்தனை எத்தனை இல்லாமோ லட்சக்கணக்கான மகர்ஷிகள், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், அத்ரி, ருகு, காத்தியாயன மகர்ஷி, பெரிய 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 மகர்ஷிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து போயிருக்கா இல்லவா. சோ இப்படி வரிசையாக வந்துட்டு இருக்கு இந்த பரம்பரை.
இந்த நெட்வொர்க்குக்குள்ள நம்ம பேர் போட்டு விடணும் முதல்ல, அதுக்கப்புறம் டிரா பண்ணி யாரு கிடைக்கப்போ வரும். பட் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி சீக்கிள் ரேங்கில் இருக்க அந்த இடத்துல போறது. அதுக்கு தான் மனிதீபத்தோட கான்செப்ட் பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், சயின்டிபிக்காகவும் சாஸ்திரோத்தமாகவும் தெரிஞ்சுக்கணும். இந்த மனிதீபம் 25 பிராகாரத்துல ஒவ்வொரு பிராகாரத்துல ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜீவராசிகள் அங்க இருந்து இருக்கு. இங்க தியார மண்டபம், அங்க வந்து சிங்கார மண்டபம், இங்க யோக மண்டபம், இங்க வந்துட்டு பஞ்ச பிரகிருதிய கண்ட்ரோல் பண்றதான மண்டபம், கண்ட்ரோல் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு ஏர்போர்ட்ல. அது மாதிரி பிரம்மாண்டங்களை கண்ட்ரோல் பண்ற ரூம் இருக்கு இந்த 25 பிராகாரத்துக்குள்ள. இந்த பிராகாரத்துல எதுல வேணா எப்ப வேணா பராசக்தி அப்பியர் ஆகும். ஸ்பாட் செக்கிங் புரியுதா? ரியாலிட்டி பண்ணி பாருங்க, டுடே மாடர்ன் எம்பிஏ இல்லைன்னா இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட், ஆபீஸ் மேனேஜ்மெண்ட்ல சிஸ்டத்துல எடுத்து பாக்குற டைம்ல திஸ் இஸ் நத்திங். அந்த மனிதீபத்தினுடைய கண்ட்ரோல் கான்செப்ட் படிச்சு பார்த்தோம்னா எப்படி பியூட்டிஃபுல்லா அரைய பண்ணிருக்கோம். சோ இதுதான் மனிதனுடைய மைண்டுக்குள்ள அவருக்கு அந்த டிஎன்ஏ கனெக்ஷன் வந்து அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ், அக்கௌண்டன்சியினுடைய ஃபார்முலாஸ், சித்தாந்தங்கள், மூணு முக்கியமான சித்தாந்தங்கள் அக்கௌண்டன்சியில, கிரெடிட் வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கோஸ் அவுட், இது யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தா? அந்த டிஎன்ஏட ரிலேஷன்ஷிப் இல்லை, எப்படி உங்க மைண்ட்ல வந்திருக்கும் அந்த ஒரு அது இன்கல்கேட் பண்ணவே முடியாது உங்களால. நாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கண்டுபிடிக்கிறது எல்லாமே அன்னைக்கு மகர்ஷிகள் வந்து போட்டிருக்கிறதான விதை. அது இப்படி பறந்துட்டு இருக்கு. யாருக்கு மூக்கோழியா போயிருக்கு, உள்ள போயிருக்கோ, டைஜஸ்ட் ஆயிருக்கோ, அவங்க ரிட்டீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவ்வளவுதான். அதே மாதிரி பிறந்தவதானே மற்ற பசங்க, அவங்க கூட பிறந்தவதான் நிறைய பேர் இருப்பாங்க. நீ அதே மாதிரி ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ரெண்டு கையெல்லாம் இருக்கிறவங்க காயத்துக்கு உதவாத. ஏன்னா அந்த டிஎன்ஏ அவன் மைண்டுக்குள்ள தான் போயிருக்கு. ஞானம் ஒரு சைடு, ஆன்மீகம் ஒரு சைடு, சாதனை ஒரு சைடு, இதெல்லாம் இருக்கிறதுனால. பிளஸ் ஐ எம் ஆல்சோ எ ஒர்க்கிங் பர்சன். டே டு டே கமர்ஷியல் லைஃப்ல யார் என்ன பேசணும் அப்படின்னு, ஸோ ஐ கேன் கெட் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி கான்செப்ட் அண்ட் ட்ரை டு கம் அப் வித் ரைட் அப்ரோச். தி காண்டினென்டல் குக் ஆட்டமா, ஏதோ ஒன்னு இந்தியன் சைனீஸ் மட்டும் அதை மட்டும்தான் சுற்றி போட்டுருக்காங்க, இது அப்படி கிடையாது. அதுக்கு ஏதா மாதிரி குக் பண்ணி குக்க முடியாத ஒரு நிலைமை வர காரணம் என்னன்னா, அந்தந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற அந்த டிஎன்ஏல நமக்கு வசமாகிறது. சரிதா? அப்ப என் ஜாதகத்தை பார்த்தா ஈஸியா தெரியல உங்களுக்கு. சிம்ம லக்னம், மூணாம் பாவாதிபதி சுக்கரன். சுக்கரனுக்கு எப்ப குருவோட சம்பந்தம் வருதோ அவன் சாஸ்திரத்தினாக இருப்பார். இது நியமம், இட் இஸ் ரூல். இப்போ என்னுடைய குரு சுக்கரனுமா சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, குரு உச்சஸ்தனா உட்கார்ந்துருக்கா, அஞ்சாம் பாவாதிபதி புத்தி பூரஜன்மம். புரியுதா? இப்போ சாஸ்திர ஞானம் வந்து ரொம்ப ஈஸி, அப்படி பார்க்கறதுக்குள்ள கிராஸ்ப் ஆயிருக்கு. இது டிஎன்ஏ இருக்கிறதான ஒரு பழக்கம். அது பார்த்தீங்கன்னா பாருங்க, எந்த பூஜையில உட்காந்து ஜபம் பண்ண மாட்டேங்கிறாரு, எங்கே உட்காந்துரு பாரு எல்லாம் மந்திரம் அங்கே சொல்றாரு. தட் இஸ் ஹவு டிஎன்ஏ மூவ் ஃப்ரம் ஒன் ஏரியா டு அதர் ஏரியாவுக்கு. எப்படி உடம்புல போய் அது, பிகாஸ் அதுக்கு மரணம் கிடையாது, திஸ் இஸ் அன் ஆசிட், அது டிரான்ஸ்பரண்டே இருக்கும் பரம்பரை பரம்பரை பரம்பரை. அந்த எக்ஸில் இருந்துட்டு இருக்கு, இந்த குரோமோசோம் எக்ஸ் வை இருக்கே, அந்த கான்செப்ட் போயிட்டு இருக்கு, மரணம் கிடையாது. அதனால சாட்சி சுரூபமாக இருக்கிறது ஆத்மா. உபாதிகள் என்ன பண்ணினாலும் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஆத்மா தான் நான் என்றதான உணர்வு வர வரையும் அவனுக்கு என்ன உணர்வு இருக்கும், நான் ஜீவன் என்றதான உணர்வு இருக்கும். ஜீவன்றதான உணர்வு இருக்கிற வரையில் எல்லா யாதனைகளையும் வேதனைகளையும் அது அனுபவிக்கும்.
அதனால்தான் ஆத்ம சாட்சாத்காரம் அடைந்தவனுக்கு சார்ந்த கர்மாதிகள் கிடையாது, அவனுக்கு மேலும் கிடையாது, கீழும் கிடையாது, கயிறும் கிடையாது, அந்த பொங்கல் இந்த பொங்கல் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லாத நிலை, எல்லாம் திறந்தவன். அந்த ஜீவனுங்கிறதான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற வரையில் கொஞ்சம் சாஸ்திர சம்பந்தமாக ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கோ அதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு பற்று இருக்கும். அதுவும் இல்லாத ஒரு கேட்டகரி இருக்கு, உடம்பு தான், அது சும்மா அவங்க போட்டு பவத்துக்கு போயிட்டே இருப்பான் பாட்டு வேற இல்லை, அவ்வளவுதான். இல்ல அது சாப்பிடலாம் சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவான், அவ்வளவுதான் லெவல். அவங்களை கம்பேர் பண்றத இந்த கேட்டகரி கொஞ்சம் பெட்டர்மெண்ட்க்கு வந்திருக்கு. அந்த வசத்துல அதுதான் போய் எடுத்துக்கணும், நாய் விட்டா அதுவும் போயிடும், பட் என்ன அதுக்கு வச்சிருக்கான் கைலாசத்துல போயிட்டு பண்ணி வச்சுக்கோளேன், அங்க ஒரு ஆஸ்ரம் இருக்கு, பாடி அவார்டு கொடுத்துட்டா போயிரும். அப்ப பிட்ஸ் அண்ட் பீசஸா நிறைய பண்ணிட்டு அங்க இருக்கிறதான இந்த அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, அதுல சாப்பிடு என்ன எடுத்துட்டு வரமே 7,000 ரூபாய் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம், 4,000 ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு மட்டும், 2,000 ரூபாய் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு, 7,000 ரூபாய் நேபாள ஏர்போர்ட் போறதுக்கு, அவ்வளவுதான். அங்க இருந்து இங்கே சொல்ற அதுக்கு மேல புதுசாக மனுஷன் உண்டாக்கல, அதை விட்டுறாங்க. சோ நாம் எந்த அளவுக்கு அதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அதை பொறுத்து இருக்கு. சில பேருக்கு வெறும் உபாதி தான், அது ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல 506வது ஸ்தோத்திரம் ரவேர்யதா கர்மணி சாட்சி பாவோ வக்ஷ்ணே வக்ஷ்ணோர்யதா தாஹனியா மகத்வம் ரஜ்ஜோர்யதாரோபித வஸ்து சங்கஹ ததைவ கூடஸ்ததிதாத்மனோ மே. எப்பொழுதும் எல்லாரும் செய்யக்கூடியதான சமஸ்த கர்மாவையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆதித்யர். ராத்திரி ஆசை ஆதித்ய கண்ண மூடியிருப்பார் அப்படின்னா தத்துவான எண்ணம். ஆதித்ய அங்கேயேதான் இருந்திருக்கார், எங்கேயும் போயிட்டுல, பூமி தான் அது திரும்பி நிற்கிறதே தவிர ஆதித்யன் எங்கே விட்டு போல. ஆதித்யன் வந்து சந்திரலட்சுமி திவாகரகம், சந்திர வழியாக பார்ப்போம். பதிமூணு பேர் சாட்சி பண்றாங்க மனசால நல்ல பயத்தம் பண்ணும் தேவா சாஸ்திரம் சொல்றத மரணப்படுக்கையில படுத்து நேரத்தில் எல்லாம் ஒன் பை ஒன் வில் கம் அப்படிங்கிறான். யாரெல்லாம் ஏமாத்தினோ, யாரெல்லாம் இது கொடுக்காம விட்டுருக்கோ, யாருக்கெல்லாம் வந்துட்டு தேவரை பண்ணியிருக்கோ, எல்லாம் வந்து புலம்பி கூத்தடிச்சு கூட உடம்ப அப்படியே அனுபவிக்கிற அந்த பெயின் அந்த நேரத்தில் நோ சூப்பர் கம்ப்யூட்டர் கேன் ஈவன் மெஷர். அந்த மாதிரி விசித்திரமாக ஒவ்வொரு பாருங்க, நம்ம உடம்புல வந்து 3.5 trillion செல்ஸ் இருக்கு ஆவரேஜ். அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் எவ்வளவு இருக்கு, ஒரு குரோமோசோம் இருக்கு, 23 பெட்டல்ஸ் பேர், 46 பெட்டல்ஸ் இருக்குள்ள. அப்ப 46 × 3.5 trillion எவ்வளவு ஆச்சு? அந்த அணு அணுவான வலி அப்படிங்கிற ஒவ்வொரு அணுக்குள்ளயும் வலிக்கிறதுக்குள்ளதான் யோகம் இருக்கு.
விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மே கவர்ணம் சுபாங்கம். விஸ்வஸ்வரூபமான இறை சக்தி, இந்த இறைவன் சொல்றார் நம்ம அவருடைய ஒவ்வொரு உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு ரோம கூபங்களும் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறார். ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள எத்தனை டிக்கெட்டுகள் இருக்கு, அப்படி 224 பூரங்கள், ஒவ்வொரு பூரங்கள்லையும் ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள். ரியாலிட்டி மேத்தமேட்டிக்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, சாதாரண மனிதனுடைய உடம்புல 3.5 trillion செல்ஸ் அப்ராக்சிமேட் இருக்கு அப்படின்னா, தட் டைம் 46 எத்தனை நம்பர், அந்த 46க்கு 50,000 கான்செப்ட், 25,000 ஃப்ரம் மதர், 25,000 ஃப்ரம் ஃபாதர், அப்ராக்சிமேட்லி 50,000 ஜீன் குவாலிட்டி இருக்கு. இனி எவ்வளவு காம்ப்ளிகேஷன், அப்படி ஒவ்வொன்றும் சாட்சியாக இருக்கு. லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வில் பி சேம், பட் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு கோத்திரத்திலேருந்து வந்திருக்கா, ஒரு கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர்லேருந்து வந்திருக்கா, இவா வீட்டில் இருக்கிறதா ராஜா அனுஷ்டானம், இவா சாப்பிட்றதா சாப்பாடு, இவங்களுடைய இருந்த இடம் சூழ்நிலைகள் இதெல்லாம் ஒரு டைப்பு, இவருடையது ஒரு ஒரு டைப்பு, இந்த ரெண்டு டைப்புமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு வரக்கூடாது காம்பினேஷன். ஆன் டாப் ஆஃப் தட் த எக்ஸிஸ்டிங் ஜீவன் கொண்டு வரக்கூடியதான அவருடைய ஹெரிட்டேஜ் இருக்குமே. அது அஞ்சாம் பாவத்தை சொல்றது, பிரக்னா மேதா பிரதிபா விவேக சக்தி புராதனம் முண்ணியம் மந்திரா மாத்திய தனூஜாக, அஞ்சாம் பாவத்தை சொல்றது. அத்தனையும் டெபாசிட்டட். ஸோ இந்த டோட்டல் காம்பினேஷன்ஸ் இது வளர்ந்து வெளிவர போறது. இந்த இருட்டு அடைஞ்சிருக்கக்கூடியதான இந்த ரூம் தான் கர்ப்ப பாத்திரம் பிரம்மாண்டம். ஓவரால் பார்க்க போனா எல்லாமே கம்ப்ளீட்டா இருட்டு மயத்தில் இருக்கு, சூரியனுடைய ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. இது மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்கு. இப்போ சாட்டர்ன் எல்லாம் வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் கொஞ்சம் அப்படி அறியும் லைட்டு. திங்க் பண்ணி பார்க்கறத மண்டை வடிக்கிற அளவுக்கு பெரிய கான்செப்ட். அதனாலதான் அதையெல்லாம் ஒரு சின்ன சின்ன மந்திரம் டேப்லெட்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்காளே அல்லவா, மல்டி விட்டாமின் சொல்லி கொடுக்குறான் அவன், 50 கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு, ஒரு சின்ன டேப்லெட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஒரு பேருக்கு போட்டு வச்சிருக்கான். அதை ஒண்ணு சாப்பிட்டுறா எல்லாருக்கும். நமக்கு அத மாதிரி ராமகிருஷ்ணா கோவிந்தாங்கிறதான மந்திரத்துக்குள்ள இது திம்பிள்ட்டு எல்லாத்தையுமா, அந்த ஒரு சிப்பில் போட்டு கொடுத்துருக்க, இதை மட்டும் ஜெபம் பண்ணி இருந்துட்டு போயிடுவான் எல்லா ஆயிடுவாங்க. ஸோ யார் அதை உண்டு பண்ணியிருக்காளோ, ராமோ விக்கிரகவான் தர்மஹா, தர்மத்தை மனித உருவத்தை நடமாடுறதுக்காக பரமாத்மா போட்ட ஒரு இச்சு தான் ராம அவதாரம். அப்ப அந்த கான்செப்ட் யாரு கிரியேட் பண்ணா, அவங்க கிரியேட் பண்ற நேரத்திலே அதுல பெட் அதுல இன்பில்ட் பண்ணியிருக்கா இந்த கான்செப்ட. ஸோ இந்த ராமா ராமான்னு எவன் சொல்லுவானோ அவனுக்கு எல்லாம் அந்த குவாலிட்டி ஆகிடுச்சு. பாராசிட்டமால் சாப்பிட்டா ஃபீவர், ஹெடேக், ஃபெட்டிக், அன்னீசினஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கும். வேதி இருக்குமா, அதுக்கு வேற யாரும் சாப்பிடணும். ஆமா இல்லவா, அதுல பில்ட் பண்ணிருக்கு இது போறதுக்கு தான் இது. அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோவிந்தா காளி கோவிந்த என்ன நம்ம சொல்றோமோ அதுல என்ன பில்ட் பண்ணி விட்டுருக்காளோ அந்த சிப்பில் அந்த மந்திரத்துல, அது சாப்பிட்டா அந்த ஒரு ப்ராப்ளம். இது ரியாலிட்டி. ஸோ எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் எல்லா கர்மங்களையும் ஆதித்தன் சாட்சி மாத்திரமாக, ஆனா நாம் செய்யக்கூடியதான எந்த கர்மாவும் ஆதித்தனை பாதிக்கப்படுவதில்லை. நம்ம அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு ஆதித்தனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன வேணா பண்ணி பார்த்துட்டு இருக்கிறத மட்டும் எம் வேலை. அக்னியில என்னது இல்லாமோ போட்டு தகிக்க வைக்கிறான், அந்த ஆகுதி கொடுக்குறான், இந்த ஆகுதி கொடுக்குறான், சொர்ணம் அதை போட்டு அதையும் அது மெல்ட் பண்ணிடும்.
காஞ்சியை பக்கத்தில் காடை வச்சுன்னு எடுத்து வாங்கி வந்திருப்பா, பத்து பேரா சேர்ந்து போயிட்டு 50,000 ரூபாய் புடவை போட்டா அந்த 2 நிமிஷத்துல விபூதியா கிடைக்கும் கையில, புரியுதா? சோ எதை போட்டாலும் அக்னி அதை தகிச்சுடுறது. கயர்ல பாந்திருக்குங்கிறதான மிஸ்கான்செப்ட் கொடுத்து பயப்படுத்தி வைக்கிறேன். ஒரு இருட்டு அறையில ஒரு கயிறு போட்டுச்சுன்னா அது பாம்பு அப்படின்னா பாம்பு, அதை கையால் எடுத்து தொட்டு பார்த்து இது கொண்டு கடிக்கிற பிடிக்கலையே அப்படின்னா அது வரைக்கும் ஒரு பாம்பு, புரியுதா? அது கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அது இல்லாம. ஸோ நாம் ஆரோபிதா அப்படின்னு இருக்கு, நாம கொடுக்கக்கூடியதாவது ஒரு சூட்டர், ஒரு ஸ்பெஷல் நாம் நெய்ம் இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் பவர் அதுக்கு கூப்பிட்டு இந்த வாட்ச பார்த்தா பூதம் இருக்கும் இல்ல அப்படின்னு 10 பேர் சொல்ற டைம்ல இது போதும் இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வாஜ் எடுத்துட்டு போய் கட்டிட்டு பார்த்து அது கடிக்கல பிடிக்கல ஒன்றும் இல்லை, இது பூதம் இல்லை, இது பூதங்கிற பேர்ல இருக்கிற வாட்சா இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு எதெல்லாம் மைண்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். இந்த ஆரோபிதமான எந்த பொருள்களும் நாம் ஆரோபித்திருக்கக்கூடியதான தத்துவம் பாதிக்கப்படவில்லை. இப்ப பாம்பை பார்த்தது கயிறு, ஏன்னா கயிறை பார்த்து பாம்பு, ரெண்டுக்கு ரெண்டும் பாதிக்கும். நம்மளோட சொல்ல பேச்சும் நமக்கு மட்டும்தான் இது எஃபெக்ட் ஆயிருக்கு, அந்த பொருளுக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. இது போலவே கேவலம் கூடஸ்தா, கூடஸ்தம்னா என்ன? இந்த தேகி, இந்த உடம்பு, இந்த உடம்பு யாருக்கு கூடஸ்தம் சொல்லலாம்? இறைவன் ஆத்மா இவாளத்தான் கூடஸ்தம் சொல்லணும். இந்த கூடம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம், இந்த கூடங்கிறது பரம சுத்தியாக வச்சிருப்பா ஒரு வீட்டுல, மூணு இடம் ரொம்ப சுத்தியாக இருக்கு, ஒன்னு கூடம், இன்னும் வந்துட்டு கிச்சன், இன்னும் வந்துட்டு ஸ்டோர் ரூம். மோஸ்ட் ஆஃப் இன்னும் வீடுகள பாக்கணும் இல்ல போய், இப்ப எல்லா வீட்டுல பார்த்து தெரியாது, எல்லா ஆர்த்தி போட்டு ஒன்னும் தெரியாது, ரியாலிட்டி தெரியாது. இங்க எல்லாம் சின்னஸ் இருக்கும், இந்த இடத்துல எந்த பொருள் வச்சாலும் திட்டு போக வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு கூடத்தக. கூடம் அப்படின்னா நட்ட நடுவே உட்கார்ந்து இருக்கக்கூடியவன், எல்லாத்துக்கும் மத்தியே இருக்கக்கூடியவர் யாரு? இறைவன். பரமாத்மத்தில் எல்லாத்துக்கும் நட்ட நடுவே இருக்கு, சென்டர்ல தான் இருக்கு, அடைச்சிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு. சூரியன், அந்த சூரியன் வந்து எல்லாரும் இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்மாண்டத்துல இந்த சூரியன் தான் முக்கியம். இந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கா, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன், இந்த நவகிரகங்கள், இந்த ரவுண்டிங் தான் நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ அது கூடஸ்தனாக இருக்கிறது, அதனால ஆத்மாவுக்கு கூடஸ்தன்றதான் ஒரு பேர் உண்டு. கூடஸ்தனும் சிதாத்மாவுமாவும் இருக்கக்கூடியதான என்ன? சிதாத்மாவாக இருக்கக்கூடியவர் சித்து என்றதான ஆத்மா, இல்லை சித்தத்தில் ஆத்மதத்துவம் கலந்தவர் நிலை சிதாத்மான்னு பேர். அந்த என்ன வந்து, சரீராதி உபாதிகளுடைய தர்மங்கள் எதுவுமே எனக்கு பாதிக்கப்படுறதில்லை. சரீரத்துக்கு சொல்லியிருக்கக்கூடியதா தர்மங்கள் என்னெல்லாம்? சாப்பிடணும், நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும் உடம்ப, உள்ளையும் வெளியும், தூங்கணும், பஞ்சேந்திரியங்கள் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கணும், இப்ப சினிமா பாருன்னா பாக்கணும், இப்ப படுத்துங்க அப்படின்னா அந்தி சந்தி பார்க்காம படுத்துவதில் சரீரங்களுடைய தர்மங்கள். அந்த தர்மத்தை நாம வந்து சித்தப்படுத்தி வச்சிருப்போம். யானை காட்டில் இருக்கிற யானைக்கும் நாட்டில் இருக்கிற யானைக்கும் வித்தியாசம் உண்டு. காட்டில் இருக்கிற யானை ஸ்கூலுக்கு போனது கிடையாது, அது ட்ரைபல். நாட்டில் இருக்கிற யானை வந்து ஸ்கூலுக்கு போய் அதுக்கு எல்கேஜி யூகேஜி பிஹெச்டி வரைக்கும் சொல்லி கொடுத்துருப்பாரு, இப்படி திரும்பினா ஒரு வார்த்தை, அப்படி திரும்பினு ஒரு வார்த்தை, ஆளை பார்த்தா எதிரி விழாத அடிக்காத நீ வாட் நடந்துருவோம் லைன்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவன். யாரு பாரு? அவன் மாஸ்டர், அவன் குரு. சோ அதை திட்டப்படுத்தி லைன்ல கொண்டு வந்ததுனால அதுக்கு சிவிலைஸ்ட் ஆயிருக்கு, அது சேஞ்ச் பண்ணாது. அது மாதிரிய மனிதன் தன்னுடைய உடம்புக்கு எப்ப வேணா குளிச்சுக்கலாம், யாரு கண்டுக்கிறதுக்கு எப்ப வேணா குளிக்கலாம், எப்ப வேணா சாப்பிடலாம், எப்ப வேணா படுத்துவங்களா, எப்படி வேணா இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாம சூரியன் உதயமாகறதுக்கு ஜஸ்ட் முன்னாடியோ சூரிய உதித்ததுக்கு அப்புறமாவோ இம்மீடியட்டா படுக்க படுத்து விட்டு எழுந்திருக்கிறது
எய்ந்த பிறகு பல்லு விளக்கி அவளை நித்தகர்மாவை ஆரம்பிச்சு ஸ்நானாதிகள் எல்லாம் பண்ணி பூஜை நமஸ்காராதிகள் எல்லாம் பண்ணி சிட்டையா சிஸ்டமேட்டிக்கா இப்படிதான் இருக்கணும். நீ சம்ஸ்காரம்னு பேரு, பதினாறு முக்கியமான சம்ஸ்காரங்கள், 43 சம்ஸ்காரங்கள் சனாதன தர்மத்தில் சொல்லியிருக்கு. அதுல சோழக சம்ஸ்காரம் ரொம்ப முக்கியமானது. சோழக சம்ஸ்காரம் நித்தியம் எல்லாரும் செய்வார்கள். அது சிகண்டி வைக்கிறதுல இருந்து, பல்லு வளர்க்கறதுல இருந்து, உடம்ப குளிப்பாட்டுறதுல இருந்து, புதுசான நூதன வஸ்திரங்களை போட்டுக்கிறது வரைந்து, குங்குமம் சந்தனம் எல்லாம் போட்டுக்கணும், அதெல்லாம் போட்டு அது ஆடம்பரமாக அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போட்டு அது செழிப்பாக பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கிறது. மத்தியான நேரத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சின்ன ஒரு நாப்பிங், ஒரு சின்ன குட்டி தூக்கம் ஏற்றுக்கிறது, திரும்பி ஏதாவது சாப்பிட்றது, சாய சிந்தியா பண்ணுறது, திரும்பி ஏதாவது சாப்பிட்றது, படுத்துங்கிறது, ஒரு சிஸ்டத்தில் கொண்டு வந்து யானையை நெருக்கி வச்சிருக்கிற மாதிரி நம்ம உடம்ப நம்மளுடைய புத்தி சக்தியினாலையும் மனோசக்தியினாலையும் கர்மசக்தியினாலையும் ஞானசக்தியினாலையும் பலவிதமான சக்திகளை வைத்துக் கொண்டு ஆனையை சும்மா அவ்வளோ உடனடியோட போவானா, ஒரு வடி வச்சிருப்பார், ஒரு பெரிய வடி வச்சிருப்பார், ஒரு அங்குசம் வச்சிருப்பார், ஒரு பெல்ட் வச்சிருப்பார், எல்லாத்தையும் 5-6 ஐட்டம் இருக்காங்க ஆணையை நெருக்கி கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்கு. நமக்கு புத்தி, சித்தம், அகங்காரம், மனசு, அறிவு இதையெல்லாம் வச்சு நாம் நெருக்கி எடுக்கிறோம் இந்த உடம்ப. அது இல்லாத எப்ப வேணா சாப்பிட்டு படுத்துக்கிட்டே இருக்கு, இதுதான் வேறு ஆமா இல்லவா? அத மாதிரியே உடம்ப வந்து நாம் முதல்ல உணர்ந்து அதை தெரிஞ்சுட்டு அதை நெருக்கி எடுத்து லைன்ல கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கூட்டிட்டு போறோம். இனிமே உடம்பு பிராகிருதமாக பிசிக்கலாக இருக்கு, இனிமே பிசிக்கல் இல்லாத ஒரு சட்டில் ஸ்டேஜ் இருக்கு சூக்ஷ்ம சரூபமாக, அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போவார். இதே மனிதர் அதுக்கு அறிவு யூஸ் ஆகும், அவங்களுக்கு குருவனுடைய ஆத்மீய உபயோகமாகும், தன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல் ஆகும், விவேக சூடாமணி யூஸ்ஃபுல் ஆகும். இப்படி பல விஷயங்களை போட்டு 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 அதை திருத்தார்கள். நான் உடம்பு கிடையாது, நான் ஜீவனும் கிடையாது, நான் ஆத்மாங்கிறதான லெவலில் இருக்கிற ஆளு. அந்த உணர்வு வந்தா மட்டும்தான் ஜீவனுக்கு அந்த அளவு ஜீவனுக்கு கொடுக்கறதான் ரெஸ்பெக்ட், அதுக்கு மேல யாரும் கொடுக்க மாட்டாது, இறங்கிடும். அதுக்கு கீழே இருக்கிறதான உடம்பு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இருக்காது. அதனால நிறைய மோஸ்ட் ஆஃப் த மகான்களுக்கும் உடம்பு சரியில்லாம படுத்துக்க நேரத்தில் அவங்களுக்கு வாழமான இட்டு கையா தடை விட்டா மாறிடும். அந்த ரூபா அவ மாட்டிக்க மாட்டான், உடம்புக்கு அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஆனா நோயாளியாக போயிருக்கிறதான பக்தர்களுடைய பிரச்சனை அது தூண்டுருவான், தன்னுடைய பிரச்சனை தீர்த்துக்க மாட்டான். இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லாது, அது வேற ஒரு உபாதி, அதனால அவங்க திட்டிக்கிறது இல்லை. ராமகிருஷ்ணன் வந்து த்ரோட் கேன்சர் வந்து 3 வருஷம் வருத்தப்பட்டார், வரவங்களை எல்லாம் கையா தடவினா போய் அவங்க பிரச்சனை தீர்ந்துடும். புரியுதா? திஸ் இஸ் டிஃபரன்ஸ். ஆகவே சரீராதி உபாதிகளுடைய எந்த தர்மமும் ஆத்மாவுக்கு அப்ளிகபிள் கிடையாது, அது எதுவும் பாதிக்கப்படுது. ஆனா ஜீவனங்கிற நிலையில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பாதிக்கப்பட்டதாக நாம் கல்பிதம் பண்ணிப்போம். 507 கத்தா பிவா கார இதா பிவா கார இதா பினாகம் போக்தா பிவா போஜயதி போஜ இதா பினாகம் திரஷ்டா பிவா தர்ஷ இதா பினாகம் சோஹம் ஸ்வயம் ஜோதிர எந்த ஒரு கர்மாவனுடையும் எதனுடையும் கர்த்தா கிடையாது. செய்யக்கூடியவனும் கிடையாது, செய்தவனும் கிடையாது. அதுபோலவே நான் போக்தாவும் கிடையாது, அந்த எந்த பதார்த்தம் சாப்பிட்டானோ அதனுடைய அனுபவத்திலும் கிடையாது, நான் எதையும் பார்க்கறதுனும் கிடையாது, பார்த்தவனும் கிடையாது. அப்பேற்பட்டதான எனக்கு
ஆத்ம சைதன்யம் என்பதான ஒரே ஒரு அவேர்னஸ் தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவும் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாம் ஆரோபிதம் பண்றோமே, அந்த ஆரோபிதம் என்ன எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு. எவ்வளவுக்கு ஆத்ம சைதன்யம் மகத்துவத்துல ஸ்தானம் கிடைக்கிறதோ உணர்கிறானோ. இது ரொம்ப சிம்பிள். ஆத்ம வித்யா மகா வித்யா ஸ்ரீ வித்யா காம சேவிதாயே நமஹ. மனிதன் ஆத்ம வித்தியையும் மகா வித்தியையும் ஸ்ரீ வித்தியையும் காம சேவிதா ரெண்டு அர்த்தம். காமன் என்பதான பரமேஸ்வரன் சேவிக்கப்பட்டதான வித்தியா இது மூணு. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு வித்தியகளையும் ரொம்ப ஆசைப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற. நீயாகவே வாலண்டியரா காம சேவிதா, நீயாகவே காமித்துக்கொண்டு செய்ய வேண்டியதான ஒரு கர்மா இது. ஆத்ம வித்யா ஆத்மாதான் பிரம்மம், மகாவித்யா பிரம்மந்தான் ஆத்மா, ஆத்மாதான் பிரம்மம், பிரம்மன் தான் ஆத்மாங்கிறதான பூர்ணமான அறிவு தான் ஸ்ரீ வித்யா. சோ லலிதா சஹஸ்ரநாம ஜபம் பண்ற நேரத்தில் இந்த மூணு டேப்லெட் நாம சாப்பிடுறோம், ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீ வித்யா. இந்த மல்டி காம்பினேஷன் இருக்கக்கூடியதான இந்த மாத்திரை சாப்பிட்டவனுடைய உடம்புல அந்த டிஎன்ஏ வராம இருக்குமோ? சோழசாட்சரி வித்யாங்கிறது 16 ஸ்ரீ வித்யா சுரூபத்தினுடைய எலாபரேட்டட் வே. நவாவரண தேவர்கள் விசமகா வித்யா சுரூபிணிகளான படிப்படிப்படியாக சோழசாட்சரி வித்யா. எடுத்துட்டு வர அப்படின்னா எல்லாம் சாட்சி சுரூபமாக இந்த ஆத்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. செய்யறதெல்லாம் உடம்பு, உடம்பு எப்படி செஞ்சதுன்னா புத்தி சொல்லி கொடுத்ததுபடி செய்யும், மனசு சொல்லி கொடுத்ததுபடி செய்யும், அறிவு சொல்லி கொடுத்ததுபடி செய்யும், பஞ்சேந்திரங்கள் என்னெல்லாம் சொல்லி இருக்கும் அது தகுந்த மாதிரி ஆடிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் ஆத்மாவை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது. ஐ கேன் ஓன்லி ஜஸ்ட் வவுச் சி வெறும் சாட்சி. ஆனா அந்த சாட்சி வந்து சின்ன சாட்சி கிடையாது. சில பேருடைய பார்வை போரும் காரியம் ஒத்துப்படும், சில பேருடைய பார்வை போரும் என்ன பண்ணாலும் இருக்காது. இந்த பக்கம் உண்டு வித்யா வித்யா ஆமா. சோ இந்த சாட்சி வந்து சும்மா சில்ற சாட்சி கிடையாது. இந்த சாட்சி பார்க்கிற பார்வை இருக்கே திருநயனா, மூணு கண்ணு இருக்கக்கூடியதான இந்த சாட்சி நேற்று நாளேங்கிறதான ஒரு நிலை. அதாவது இரவும் பகலும் இரவு பகலும் எல்லா சந்திகளும் டே டைம் நைட் டைம் அதான் மூணு. சோ மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மூணு டைம் கூட தான் ஏதாவது பண்ண முடியும், ஏதோ நைட்டு ஏதோ டே இல்லைன்னா ஏதோ ஒரு சந்தியில் 1 செகண்ட் பிளஸ் செகண்ட் செகண்ட் அது ஒரு சந்தி, 1 மினிட் அனதர் மினிட் அது ஒரு சந்தி, 1 ஹவர் அனதர் ஹவர் சந்தி, இப்படி எல்லாமே சந்தி. அப்ப எந்த டைத்துல நமக்கு வந்து ஒன்னும் இல்லாத ஒரு நிலையை கண்டுபிடிக்க முடியும், முடிய முடியாது. ஆகவே எல்லாத்தையும் சாட்சி சுரூபமாக மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. 509 58th. ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கல, ஒரு டம்ளர் தண்ணி நிறைஞ்சு வச்சா இதுல வந்து சூரியனுடைய சந்திரனுடைய பிரதிபிம்பம் இது உள்ள வருது. பிம்பம் எங்க எதுல பஸ்தம் பண்றோம் அது பிரதிபிம்பம். இந்த ஜலத்தை வந்து இப்படி ஆடுறது போட்டுச்சு, அப்ப சூரியனோட சந்திரன் அப்படி ஆடுற மாதிரி தெரியும். ஆக்சுவலி சூரிய சந்திரனுக்கு ஆட்டம் கிடையாது, அங்க தே ஆர் கான்ஸ்டன்ட், தே கீப்பர் அவ்வளவு.
ஆனா இந்த ஜலம் சரி தள்ளத்தினால இது ஆடுற மாதிரி பாவனை வருது. ஆகவே ஜலம் தலனமாகிற நேரத்துல ஜலத்துல பிரதிபிம்பமாக இருக்கக்கூடியதான ஆதித்ய பிம்பம் அல்லது சந்திரனுடைய பிரதிபிம்பம் மூவ் பண்ற மாதிரி நமக்கு தோணும். அதை பார்த்து மூடர்கள் மூடர்கள் சரியான ஆதித்யன் அல்லது சந்திரன் வந்து கலிக்கிறார் அப்படின்னு தப்பாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனா இந்த ஆதித்தினுடைய பிம்பத்துக்கு பிரதிபிம்போதியாக இருக்கக்கூடியது ஜலம். இந்த ஆதித்ய பிம்பத்தை பிரதிபிம்பம் படுத்துறதுக்குள்ளதான உபாதி தான் இந்த ஜலதரணி. அது கிளாஸ்குள்ளே ஆகட்டும், குடத்துக்குள்ளே ஆகட்டும், லேக்கிலே ஆகட்டும், இல்ல சமுதிரத்திலே ஆகட்டும், வேறவர் ஞானிகள் தான் இப்படி உணர்கிறார்கள். இது வந்து பிரதிபிம்பத்தில் வந்திருக்கக்கூடியதான மாற்றம், பிம்பத்துக்கு மாற்றம் வந்தா மாதிரி தோன்றது. ஏற்கனவே பிம்பத்துக்கு மாற்றம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, பிரதிபிம்பத்துக்கு மட்டும்தான் மாற்றம் இருக்கு. இப்போ ஆத்மாங்கிறதான இந்த பரம சைதன்யத்துக்கு மாற்றம்ங்கிறது ஒன்று உருவாகாது. ஆனா பிரதிபிம்பம் என்றதான இந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கிறதுனால பிரதிபிம்பத்தில் வரக்கூடியதான சலனத்துல மாற்றத்துல பிம்பத்துக்கு தலனம் இருக்கோ மாற்றம் வரதோ அப்படின்னு நமக்கே தோன்றதான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நமக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா ஆத்மாவுக்கு நீ உடம்பு சரியில்லைப்பா, ஆத்மாவுக்கு உடம்பு சரியில்லாங்கிறத நேய நாள ஒரு செகண்ட் கூட வராது. சைதன்யம் வித்தவுட் செகண்ட் இஸ் பரமாத்மா. ஆனா நம்ம எடுத்துக்கிறோம், ஐயோ இந்த ஜீவன் இவ்வளவு கஷ்டப்படுறதே, இந்த ஆத்மா இவ்வளோ துடிக்கிறதே, இவ்வளவு கஷ்டப்படுறதே, சரீரத்தில் இருக்கிற தர்மங்கள் தான் துடிக்கிறதே தவிர இந்த ஆத்மாவும் சைதன்யத்துக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை. கிடையவே கிடையாது, சரீரத்தில் துடிப்பு இருக்கு. ஜீவன் போயிடுமே, ஜீவிட்டு போயிடும். உபாதி தான் துடிக்கும். உபாதி என்ன துடிக்கிறது அப்படின்னா நிறைய ஏரியா கெட்டிங் டிஸ்கனெக்டட். இப்போ ஒரு ஏர்கிராப்ட் இருக்கு, ஏர்கிராப்ட்ல ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகுது, ஃபயர், ஒரு லைன் இங்க ஆயிருக்கு, என்ன பண்ணும், லைன் பக்கத்துலேருந்து அந்த லைன் வர வழியெல்லாம் பூரா ஸ்பாட்ல அடிச்சுட்டே வரும், அங்கங்க அங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்பெக்ட் பண்ணும். கடைசியில் இருக்கிறது கண் முன்னாடி பார்க்க முடியும், அது ஃபயர் இஸ் கமிங் வித் சம் சார்ட் ஆஃப் ஃப்ரண்ட் இருக்கிற போயிருப்பாங்க, பேக் இருக்கிறது தெரியறது என்னோட ஸ்பார்க் எஃபெக்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு அல்லவா. அந்த அந்த மாதிரி இது வரக்கூடியதான இந்த டிஸ்கனெக்ஷன் தான் இந்த உடம்பினுடைய சலனங்கள். சோ கைய காலு நாக்கு தூக்கிற துடிக்கிற மாதிரி அப்படின்னா ஒவ்வொரு பார்ட் பார்ட்டா கெட்டிங் டிஸ்கனெக்டட் புரியுது. திறக்க முடியாது, நாகாபாச பந்தங்களால் உருவாக்கப்பட்டதான இந்த உலகத்தை எப்படி தியாகம் பண்றதுக்கு மனசு வரும். So he has to kill that manasa, he has to convert that manasa into a kind of a rock. அது இல்லைன்னா இந்த மகாபாரத யுத்தத்தை வந்துட்டு கண்ணால பார்த்துட்டு இருக்க முடிஞ்சிருக்குமா, மேல அதுமா உட்கார்ந்து இருக்காரு, ஒரு ஹிம்ச ஒரு எறும்ப கூட உதிர மாட்டது பிடிக்காது, மேல உட்கார்ந்து இத்தனை பேரை மண்டைய போடுறா, அவன் அடிக்கிற அடியில் அத்தனை ஐயோ போறது, ஒரு கிலோமீட்டர் போய் விழாது ஒவ்வொருத்தரோட வேலையும். இதெல்லாம் அவரை உட்காந்து பார்த்துட்டு ராம் ராம் ராஜ் உட்காந்து இருக்காரு, நான் நினைச்சு பார்க்கணும், திங்க் பண்ணி பாருங்க, சிம்பிளா இருக்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஹிருதயம் அவ டெவலப் பண்ணி எடுத்திருக்கா. தட் வாஸ் ட்ரைனிங் கிவன் டு அர்ஜுனா, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா புரியுதா. அது இல்லைனா அர்ஜுன் மாதிரி கேரக்டருக்கு இட்ஸ் இம்பாசிபிள். சோ அவர் கிரில் பண்ணி எடுக்கிறார், அவரை ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி.
அப்படின்னு அந்த மைண்டை பூரா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அப் ட்ரெயின் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வெளியில விடுறாரு மார்க்கெட்ல என்ன யுத்தம் பண்ணு அப்படி என்ன நினைச்சு பாருங்க. சோ வெறும் ஒரு கதை புராணம் ஒரு இதிகாசங்கிறதான மார்க்கெட்ல பாக்குறது விட்டுட்டு அந்த கான்செப்டை ஒவ்வொரு ஏரியா ஆஃப் கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத நமக்கு தெரியும் நம்மளை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும் நம்ம எப்படி ஹவு டு மேனேஜ் மேனுவர் அதனால ராமாயணத்து இருக்கிறதா ஒரு கான்செப்ட் டுடே ஒரு அதனோட 10% அந்த ஆல் மேனேஜ்மெண்ட் ஆல் இந்திய புத்தகத்தில் சொல்லி 10% ஆகுது ராமாயணம் இப்பட்டான் அவ்வளவு சாதுரியமாக இருக்கிற ஓரோ செக்ஷன்ஸ் இருக்கிறதான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது அதனாலதான் நம்மளுடைய படிப்பிலேயே சாக்ஸி ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குமே குமார சம்பவம் சீதா சுயம்பரம் புரியுதா மனுஸ்மிருதி சுபாஷிதம் இப்பேற்பட்டதான தத்துவங்கள் தான் சொல்லிக் கொடுத்ததுக்கு ஆரம்பிக்கும் ஹரிவம்சம் ரகுவம்சம் அவள் அந்த ட்ரைனிங் அந்த முன்ன காலத்தில் குழந்தைகள் 8 வயசு 9 வயசு குழந்தை வந்து ரன் ஃபேமிலி நினைச்சு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராசரியில் போயிட்டு தீப்பெட்டி குட்டி வாங்க முடியாது ஒரு மிருது வாங்கினா அப்படின்னா அவன் 100% இருப்பாவன் ஃபேட்டா ஃபுல்லா டபுள் கிரீமா பாருங்க நினைச்சு பாருக்கலாம் ஒரு காலத்து 8 வயசு இருக்கிற வாழ்க்கையில கல்யாணம் ஆயிடுச்சு ஃபேமிலி ரன் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிறவா அப்ப அவருடைய மைண்ட் செட்டோடைய பவர் நினைச்சு பாருங்க நீங்க அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த நாலேஜ் வந்து அப்படியே இன்கல்கேட் பண்ணி எடுத்திருக்கான் அதனால நீ குட் ஏபிள் டு சஸ்டெயின் ஆகவே இன்டெலிஜென்ட் மகான்கள் என்ன பண்றா அப்படின்னா அவங்களுக்குதான் புரியறது இது பிம்பத்துல வந்த சலனம் அல்ல பிரதிபிம்பத்துல வந்த சலனம் பிரதிபிம்பத்தில் இருக்கிறதான சலனம் பிம்பத்தையே சலனம் பண்ற மாதிரி தோன்ற வைக்கிறது இப்படிதான் நிறைய புராணங்கள்ல கதைகள்ல எல்லாம் பகவான் அழுததாகவும் பகவான் காடியில கை வச்சு உட்கார்ந்த சொல்லிக்கிறான் இதெல்லாம் அவங்களுடைய கற்பனை பாவனைகள் அந்த லெவல் இருக்கிறதான பகவான் உட்கார்ந்து அழுதுருப்பார் அழிஞ்சு பாருங்க அதனாலதான் கவிக்கு பொய்யழகு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமில்லவா என்னது கண்ணுக்கு மெய்யழகு கவிதைக்கு பொய்யழகு யூஸ் ஆகிறது பத்தில சோ அதெல்லாம் ஒரு பாவனை ஒரு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி இப்ப குழந்தையை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ கதை சொல்லுவான் அதை அவங்க செல்ல சொல்லுவாங்க குழந்தை பார்த்தே கிடையாது எங்கே இருக்கா அவங்க எப்படி இருப்பாங்கல்ல ஆனா எல்லாமோ கதையை சொல்லி கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க குழந்தை இந்த காலத்துல சொல்லி சொல்லுவான் அந்த காலத்துல நான் ரகுவம்சத்துல சீதா சுவயம்பர் ருக்னி சுவயம்பருக்கு எல்லாம் நிறுவ சாப்பாடு கொடுக்குற வழக்கம் இப்பதான் எக்ஸாம்பிள் அது போலவே சரீரத்தில் இருக்கக்கூடியதான உபாதிகளினுடைய ஜனன மரணம் கொண்டதான சுபாவங்கள் சுகதுக்க அனுபவங்கள் நிஷ்கலங்கமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்குள்ளது அப்படின்னு மூடர்கள் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் தப்பாக புரிந்திருக்கார் ஆத்மாவாகின்றதான எனக்கு எப்பொழுதும் எந்த காலத்திலையும் ஒரு விகாரமும் கிடையாது நிச்சலமாகவும் நிஷ்கலங்கமாகவும் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும் அதனால்தான் என் ஆத்மான்னு பேர் இப்போ ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா போயிடுச்சு யாரு துக்கத்தை அனுபவிக்கிறா யாரு சுகத்தை அனுபவிக்கிறா யாரு இதுல சாட்சியாக இருக்க எல்லாத்துக்கும் சாட்சியாக பரமாத்மா இந்த சாட்சியை கொண்டு வர்றதும் கூப்பிடுறதும் உட்கார்றதும் எல்லாம் பண்ணிக்கிறது ஜீவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதான பொருள் எது உபாதி உடம்பு மூணு பேர் கிருஷ்ணர்கள தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு சுகதுக்காதிகள் வர நேரத்துல அனுபவிக்கிற நேரத்துல நாம் என்ன பண்ணணும் நம்ம ஜீவன் அனுபவிக்கிறது இல்லை
ஆத்மா அனுபவிக்கிறது இல்லை. சரீரம் அதுல போட்டிருக்கக்கூடியதான டிவைஸ், அதுல இருக்கக்கூடியதான மெட்டீரியல். இப்ப மர்சிடிஸ் பைக்ல வந்து அடிக்கடி ரிப்பேர் பண்ண போவாது, அதுல உபயோகப்படுத்தி இருக்கக்கூடியதான அத்தனை பொருள்களும் ஹை டியூரபிள், 100 times டெஸ்ட் பண்ணி ஃபுல் ப்ரூஃப் இருக்கிறதான பொருள்கள். அதே கார் மாதிரி, அதே மாதிரி 4 சக்கரத்தை ஓடுற எத்தனையோ கார்கள் இருக்கு. அவங்களுடைய பிரேக் பேடு, அவங்களுடைய ஆக்சில் பேடு, கீர் ஆயில் எல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகி வந்துருக்கு. காரணம் என்ன? ப்ராடக்ட் வந்து டியூரபிலிட்டி, அது யூஸ் பண்ணி இருக்கக்கூடியதான இன்கிரீடியன்ட் அதெல்லாம் வீக். ஸோ இஃப் ஒரு பர்சன் வாஸ் கிரியேட்டட், அந்த பர்சனோட பாடி வாஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் எ வீக் டிஎன்ஏ ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஏழு தலைமுறை வரைக்கும் போகலாம். பிசைட் டெலிவிஷன் உடைய உபதேசங்கள், இன்ஃபுளுயன்ஸ், மொபைல் போன், சோசியல் மீடியா நெட்வொர்க், இத்தனை ஐட்டங்கள் மிக்ஸ் ஆகிருக்கும். இது எல்லாம் பேஸ் பண்ணிட்டு நம்மளுடைய டிஎன்ஏ வீக் ஆக சான்ஸஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் ரேடியேஷன் அந்த ஆசிட் ஜோடியினுடைய தன்மையை, ஒரிஜினாலிட்டியை வந்து ரொம்ப டிப்ளீட் பண்ணி கீழ்த்தரமாக்கிறதுக்கு யோகம் நல்ல தரமாக இருக்காது. அதனால ஒரு காலத்தில் கர்ப்பிணி பெண்களை வந்து தேவையில்லாமல் எக்ஸ்போஸ் பண்ணக்கூட மாட்டாங்க எங்கேயுமே வெளியில. Because anything coming from outside, all sitting and absorbing body. Clear? அந்த அளவுக்கு வெளியே இருக்கிற இன்ஃபுளுஸ் வர 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 நம்மளுடைய ஒரிஜினல் டிஎன்ஏ இஸ் கெட்டிங் டயர்டு, டிப்ளீட் ஆகிட்டே இருக்கு. அப்ப நம்மளுடைய தாத்தாவுடைய 100 குவாலிட்டியில 10 குவாலிட்டி தான் வரும், 90 போயிடுச்சு. அம்மா அப்பாவோடு பெரியம்மா சித்தம்மா அங்கே இருக்கோ அவாபா அது எல்லாம் சேர்ந்து எல்லாம் ரெடியூஸ் ஆகி 40% டோட்டல் இந்த ஃபேமிலியோட டிஎன்ஏ, 60% 20% டெலிவிஷன், அப்புறமா 10% ஃப்ரம் சினிமா, அப்புறமா 40% ஃப்ரம் சோஷியல் மீடியா. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கும். நானும் பிறந்தாச்சு சொல்றேன். இனிமேல் இது இத்தனமான காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒன்று வந்துருக்கேன். This is the reason for it. தாத்தா பண்ணது கிடையாது, பாட்டா பண்ணது கிடையாது, பாட்டி பண்ணது கிடையாது, சித்தி சித்தப்பா யாருக்குமே இல்லாத புதுச்ச வந்த குழந்தை இந்த மாதிரி சுவாவம் பூர்வ ஜென்மோ இல்லவோ அதே இந்த ஜென்மம். புரியுதா? பிம்பம் பிரதிபிம்பம், ஆஸ் சிம்பிள் அஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது. இதையெல்லாம் நிறைய டெஸ்ட் பண்ணி ரொம்ப ப்ரூவ் பண்ணி பியூட்டிஃபுல்லா அமைச்சு கொடுக்கற சிச்சுவேஷன்ஸ் இடங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி வேதிக் வே ஆஃப் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்ப நிறைய பேர் இந்த வேதிக் லைஃப்ங்கிறது ரொம்ப பெருசா எடுத்துட்டு நிறைய யூரோப்பியன்ஸ், ஃபாரினர்ஸ், எஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போலாம் அவெல்லாம் வந்து ஆக்சுவலி அவங்களுடைய 9 மாசமும் they want to stay in Bharatatla some beautiful ashramangalla porandu anga full garbhavasam mudichu prasavam panni eduthu koyada eduthu ponanga ashramanga ipa andha alavukku vandirukku. But that is only in lot of remote ashramangal. Modern ashramangal adu edhirpaarkka mudiyadhu. Priyada, adhaal idhu vishayatha proper ah purinjindava idhaala enna benefit kadaikumna adha kadaikku. இப்படி இந்த யோகத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது 509வது ஸ்லோகம். அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நமஸ்கார்.